வெல்கம் டு அவர் சேனல் ரசி ருசி. நாங்கள் இங்கே இப்போது தென்காசியில் இருக்கோம், எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓ ஆமாம் சார், புரோட்டா அப்புறம் நைட்டுக்கு புரோட்டா. ரெசார்ட்டில் இருந்துட்டு இப்போது ஹோட்டலுக்கு லன்ச்சு சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். இங்கே நல்ல மழை அடித்து ஊற்றுது, நல்லா கொஞ்சம் நேரம் மழையில் வேற நனைஞ்சோம், நல்ல பசியில் இருக்கோம். உள்ளே போகலாம், போய் என்னென்ன இருக்குது. சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்கோம், சிக்கன் பிரியாணி. சிக்கன் பெருசாக இருந்தோம்னா சிக்கன் சொல்லிட்டேன், சிக்கன் பிரியாணி. சிக்கன் சைஸ் பார்த்தீங்களா, உள்ளே இருக்கிறது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த பிரியாணி செம்ம டேஸ்டாக இருக்குது, போன வாட்டி சாப்பிட்டது கூட இதுதான் இந்த பிரியாணி பிடிச்சிருக்கு. இது வந்து பீஃப் ஃப்ரையி, நான் ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மிச்சம் எல்லாருமே பிரியாணி சாப்பிட்றாங்க, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம். பீஃப் ஃப்ரை செமையா இருக்கு, பெப்பர்லாம் போட்டு பிச்சு போட்ட சிக்கன் எடுக்கிற மாதிரி எப்படி இருக்கு, வேற லெவல். ரஜி எப்படி இருக்கு சிக்கனு பிச்சு போட்டது, நீங்கள் என்ன சொல்லுங்கள். மலைக்கு அதுவும் அருமையா இருக்கு, எல்லா ஐட்டமும் அருமையா இருக்கு, எல்லாம் ரேட்டு கம்மி, சும்மா சூப்பரா இருக்கு. இந்த யூடியூப்காரங்கெல்லாம் கண்டதை போடுறாங்கன்னு எல்லாத்துக்கும் போகாதீங்க, அடிச்சு தூக்குறாங்க. ஒரு வசதி இல்லை, ஆனா இங்கேயும் அந்த அளவுக்கு வசதி இல்லை, இருந்தாலும் அருமையா இருக்கு. அப்படியே பிடிச்சி நொறுக்கணும் கையில், அப்படியே வீடியோ அருமையாக வரணும். தேர்ட் ரவுண்ட் நான் என்ன சாப்பிட போறேன்னா பேப்பர் விச். இதெல்லாம் நான் சாப்பிட்டதில்ல, அதனாலதான் எனக்கு பேர் தெரியல. எப்படி அப்படியே அப்பளம் மாதிரி நொறுங்குது. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பராக
எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே செமையாக இருக்குது. டேஸ்ட்டு சூப்பர். திவானொலி ஹோட்டல், திவானொலி ஹோட்டல், திவானொலி ஹோட்டல் இருக்கு. இது 5 வருஷம் ஆச்சு. இது குற்றாலம் செங்கோட்டை வல்லம் ரோடு, வல்லம் ரோடு, கண்ணுப்புளிமட்டு ரோடு, 12 மணிக்கு. பரோட்டா அப்புறம் நைட்டுக்கு பரோட்டா தோசை இடியப்பம் எல்லாம் கிடைக்கும். அப்புறம் எல்லாம் மெட்ராஸில் தாங்க வருவாங்க, சீசன் சமயத்துலேருந்து வந்துடுவாங்க. இப்போ சீசன் இப்போ இல்லையா, அதனால் கொஞ்சம் யாராவது இந்த பக்கமாக இந்த குற்றாலம் பக்கம் இந்த தென்காசி பக்கம் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் நீங்கள் தேடி வந்தே சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டு. இடம் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது, ஆனால் ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டீசெண்டாக தான் இருக்குது, ரொம்பலாம் மோசம் இல்லை. ஸோ இங்கே வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, டேஸ்ட்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குது, டோன்ட் மிஸ் இட். அப்புறம் அதே மாதிரி எப்படி நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்றீங்களோ எங்கள் வீடியோவையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.